Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pepper chicken gravy. அதுக்கு என்ன தேவைன்னா 1/2 கிலோ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், லாஸ்டா 1/2 கிலோ வெங்காயம். இப்போ இத எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சிட்டு பாப்போம். ரொம்ப ஃபைன் சாப் பண்ணாம இந்த சைஸ் நீங்க பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம தக்காளிய அரிஞ்சிப்போம். இது போலயே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கலாம். நம்ம வதக்குறவங்கள இந்த சைஸ்ல நம்ம அரிஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம மிக்ஸில அரைச்சிட்டு அப்புறமா இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிப்போம். இது போல் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கனமான எண்ணெய் சட்டி தான், சூடு தாங்கும், அடி பிடிக்காது. சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் விடலாம். நான் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த அளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழி கரண்டி அளவு இருக்கும் எண்ணெய். இப்போ இதுக்கு தேவையான இதில் என்ன போட்டு தாளிக்க போகிறோன்றத பார்ப்போம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 விரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி முக்கு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். விரிஞ்சி இலையை போட்டுருவோம். அப்புறம் பெருஞ்சீரகம், மிச்ச எல்லாத்தையும் போட்டு அது வெடிக்கட்டும். இது வெடிச்ச உடனே நம்ம அதில் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வளரணும்னா போடும். இது கோல்டன் ரைஸ் கலர்லாம் வர வேண்டியதில்லை. இது வதங்கிறதுக்கு இப்போ நம்ம 1 ஸ்பூன் சால்ட் போடுவோம். இப்போ இதில் கருவேப்பிலை போடுவோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவோம். 2 ஸ்பூன் அளவு போடுறேன். ஏன்னா அது தனியாக போட்டாக்கா அடியில் பிடிக்கும். வெங்காயத்தோடு போட்டோம்னா நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கலாம். அது பிடிக்கவும் செய்யாது, நல்லா கலரி விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டு வதக்குவோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா அந்த தோல்லாம் இதுவாகி சாஃப்டாகி குழையும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வதக்குவோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போடுவோம். நல்லா கலந்து கலரி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்படி கலரி விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இதுலேயே நான் மஞ்சத்தூள் போட்டு பிறட்டினதுனால இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் தான் இப்போ மஞ்சத்தூள் போட போகிறேன். 1/2 ஸ்பூன் போடுவோம். இதில் இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்காக சால்ட் கொஞ்சம் இதை அப்படியே கலரி விடுவோம். இது பரட்டி விடுவோம். எல்லாத்துலேயும் சேரட்டு மசாலா. எல்லா நான்வெஜ் ஐட்டத்துலேயும் கவுச்சி வாசனை போக சீரகத்தூள் சேர்ப்போம். இப்போ நம்மளும் இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்க்குறோம்.
என்ன மாதிரி வாடை இருந்தாலும் அது போயிடும். அந்த நான்வெஜ் ஐட்டத்தோட அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அது நிறைய பேருக்கு பிடிக்காது, அது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பாது. அதுக்கு இந்த ஜீரா பவுடர் நிறைய இருக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சியில் கழுவி கொஞ்சம் தண்ணி. இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கரட்டி வேக வைக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். கொதிச்சிட்ருக்கேன், இன்னொரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், கிரேவி ரெடி ஆகுது. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதில் தூவும். இப்போது கலரி விடும். அவ்வளவுதான், நம்ம கிரேவி ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.